பயிற்சி 2.8. வினா எண் 10. SN ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் என் உறுப்புகள் வரை எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் SN ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் என நிறுவுக. தீர்வு இப்போ கணக்கில் கொடுத்துருக்கத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். SN ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் க்யூப் பிளஸ் என் வரை அப்படின்னு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கணக்கில் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறத நம்ம பெருக்க சொல்லியிருக்காங்க. எனவே நம்மளும் எஸ்என்னோட எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிற உறுப்பை நம்ம பெருக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் எஸ்என் அப்படின்னு நம்ம எல்ஹெச்எஸ்ல பெருக்கும் பொழுது ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம பெருக்கணும். எனவே நமக்கு கிடைக்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் கூட்டல் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் க்யூப் பிளஸ் என் வரைக்கும் அப்படியே கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம அடுத்தபடி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே போல் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்போட ஃபார்முலா. எனவே இதுக்கு பதிலாக எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப்னு எழுதிக்கலாம். இதே போல் அடுத்த டேர்மை நம்ம எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே போல் n உறுப்புகள் வரை நம்ம எழுதிக்கலாம். அடுத்ததாக எக்ஸோட உறுப்புகளை மட்டும் நம்ம தனியாக சேர்த்து எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம்லேருந்து எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் என் இப்படி நம்ம எக்ஸை மட்டும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். மைனஸ் அப்படிங்கிறத மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் ஃபோர் அப்படின்னு இருக்கிறதுனால மைனஸை மட்டும் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒய் எல்லாம் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் க்யூப் பிளஸ் ஒய் பவர் ஃபோர் பிளஸ் என் வரைக்கும். இதே போல் எக்ஸோட உறுப்புகளையும் ஒய்யோட உறுப்புகளையும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் க்யூ பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படிங்கிறது என் வரைக்கும் உள்ள ஒரு பெருக்குத்தொடர் வரிசை போல் நமக்கு இருக்கும். அதே போல் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் க்யூ பிளஸ் ஒய் பவர் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை போல் நமக்கு இருக்கிறதுனால என் வரை கூடுதல் காணும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள என் வரை கூடுதல் காணும் ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு SN ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். பெருக்குத்தொடர் வரிசையோட என் வரைக்கும் கூடுதல் காண்ற ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் க்யூ பிளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் என் வரை கூடுதல் காண்றதுக்கு நம்ம இங்கே ஏ ஈக்குவல் டு அதாவது முதல் உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். அதே போல் ஆர் அப்படிங்கிறது இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை வகுத்து நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது உறுப்பு எக்ஸ் க்யூப் முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் இதை வகுத்து நமக்கு கிடைக்கிறது எக்ஸ். எனவே இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட்டோன்னா முதல் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் ஆர் அதாவது பெருக்கு விகிதம் எக்ஸ் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த ஃபார்முலாவில் பிரதியிடும் பொழுது நமக்கு இந்த பெருக்குத்தொடர் வரிசை நமக்கு கிடைக்கும். அதோட n வரையிலான கூடுதல் நமக்கு இப்படி கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இதே போல் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் க்யூ பிளஸ் ஒய் பவர் ஃபோர் n வரை கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏ அப்படிங்கிறது ஒய் ஸ்கொயராக இருக்கும் ஆர் அப்படிங்கிறது நமக்கு ஒய்யாக இருக்கும். அப்போது இதை நம்ம அந்த ஃபார்முலாவில் பயன்படுத்தும் பொழுது ஏ ஒய் ஸ்கொயர் ஆர் ஒய் அடுக்கு என் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அதாவது ஆர் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும்.
இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. எனவே x மைனஸ் ஒய் sn ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஒன்.